தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அடுத்த பசுவந்தனை பகுதியைச் சேர்ந்த காசிராஜன் என்பவர் விளாத்திக்குளத்தில் இருந்து இருசக்கர வாகனத்தில் கோவில்பட்டி நோக்கி சென்று கொண்டிருந்தார். இந்நிலையில் தெற்கு திட்டங்குளம் அருகே வந்து கொண்டிருந்த போது கண்டெய்னர் லாரி ஒன்று எதிர்பாராத விதமாக இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்திற்கு உள்ளானது. இந்த விபத்தில் சம்பவ இடத்தில் காசிராஜன் பரிதாபமாக உயிரிழந்தார். விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த கிழக்கு காவல் நிலைய போலீசார் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேலூர் மாவட்டம் காட்பாடி அடுத்த பனமடங்கி எல்லன்புரம் பகுதியைச் சேர்ந்த துரைமுருகன் என்பவரிடம் அதே பகுதியைச் சேர்ந்த சுரேஷ் என்பவர் 2 வாரங்களுக்கு முன்பு 500 ரூபாய் கடனாக பெற்றுள்ளார். 500 ரூபாய் பணம் திருப்பி தரவில்லை என்றால் சுரேஷ் வைத்திருந்த சைக்கிளை எடுத்து சென்றுவிடுவேன் என்று துரைமுருகன் கூறியுள்ளார். இதனால் இருவருக்கும் இடையே கைகலப்பு ஏற்பட்டுள்ளது. இதில் ஆத்திரமடைந்த துரைமுருகன் தான் வைத்திருந்த கத்தியால் சுரேஷின் காலில் வெட்டியுள்ளார். இதில் படுகாயமடைந்த சுரேஷ் குடியாத்தம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த பன்மடங்கி போலீசார் துரைமுருகனை கைது செய்து அவரிடமிருந்த ஒற்றை குழல் துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். காஞ்சிபுரத்தில் பச்சையப்பன் மேல்நிலைப் பள்ளியில் வனத்துறை சார்பில் வன உயிரினங்கள் மற்றும் அவற்றின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வு விழா கொண்டாடப்பட்டது. பச்சையப்பன் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியரான ஞானப்பிரகாசம் தலைமையில் ஓவியர் ஆசிரியர் சந்தானகுமார் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த வனவிலங்கு வார விழாவில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தமிழ் மற்றும் ஆங்கில பேச்சுப் போட்டி, ஓவியப் போட்டி, வினாடி வினா ஆகிய போட்டிகள் நடத்தப்பட்டது. இதனையடுத்து போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வன அலுவலர் நாகசதீஷ் கிரிஜா பரிசுகளையும் பாராட்டு சான்றிதழையும் வழங்கினார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குறுகிய காலத்தில் 8500 கோடி படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கக்கூடிய அளவிற்கான பல்வேறு நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக தெரிவித்தார். இது மிகப்பெரிய வளர்ச்சி என்றும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் எடுத்த ஒரு ஏற்றமிகு திட்டம் வெளிநாடு சுற்றுப்பயணம். அதன் மூலமாக லண்டன், அமெரிக்கா, துபாய் போன்ற தமிழ்நாட்டில் சென்று புலம்பெயர்ந்து அங்கே வாழ்ந்து மிகப்பெரிய தொழிலாளராக இருக்கக்கூடியவர்களை சந்தித்து நம்முடைய தமிழகத்திற்கு தொழில் வளத்தை பெருக்குவதற்காக முதலமைச்சர் எடுத்த நடவடிக்கையை தமிழ்நாட்டு மக்களும் சமூக ஆர்வலர்களும் பாராட்டுகிறார்கள். தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை சங்கத்தின் மாநில செயற்குழு கூட்டம் காஞ்சிபுரத்தில் நடைபெற்றது. இந்த மாநில செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதில் வருகின்ற 13ஆம் தேதி மாவட்ட கல்வி தலைநகரங்களில் நிலுவைக் கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி பேரணி நடத்துவது என்றும் இம்மாதம் 27 முதல் 29ஆம் தேதி வரை தஞ்சாவூரில் நடைபெறவுள்ள மாநில மாநாட்டில் ஏராளமாக பங்கேற்பது என்றும் முடிவு செய்யப்பட்டது. அனைத்து விவசாய சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், வரும் அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து தேசிய மயமாக்கப்பட்ட மற்றும் வணிக வங்கிகளில் வழங்கி வந்த 4% வட்டியிலான நகைக்கடன் வழங்குவதை மத்திய அரசு ரத்து செய்ய உள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து தமிழக அரசும் கூட்டுறவு வங்கிகள் மூலம் வழங்கி வந்த வட்டியில்லா நகைக்கடனை நிறுத்துவதாக வெளிவந்துள்ள செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக கூறினார். இதனை வன்மையாக கண்டிப்பதாக கூறிய அவர், இந்த திட்டத்தினை உடனடியாக கைவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழக அரசாங்கம் கூட்டுறவுத்துறை மூலமாக வட்டியில்லா நகைக்கடன் வழங்குவதையும் நிறுத்தப் போவதாக அறிவிப்பு செய்திருப்பது வெந்த புண்ணில் வேல் பாய்ச்சுவதாக இருக்கிறது. பாதிக்கப்பட்டிருக்கிற விவசாயிகளை வஞ்சிக்கிற நடவடிக்கையில் மத்திய மாநில அரசுகள் கூட்டு சேர்ந்து ஈடுபடுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மத்திய மாநில அரசுகள் இந்த கடன், விவசாய நகைக்கடனை தடையின்றி வழங்குவதற்கு, தொடர்ந்து வழங்குவதற்கு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மேட்டூர் அணையில் 70,000 உபரி நீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் காவிரி, வெண்ணாறு மற்றும் கிளை ஆறுகளில் 21,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள தண்ணீரில் 40,000 அளவிற்கு முக்கொம்பு மற்றும் கல்லணை வழியே கடலுக்கு திருப்பிவிடப்பட்டுள்ளது. காவிரி ஆற்றில் 9,500 கன அடி திறக்கப்பட்டாலும் கிளை ஆறான பாலாறு உள்ளிட்ட பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் திறக்கப்படவில்லை. தூர்வாரும் பணிக்காக பல்வேறு ஆறுகளில் தண்ணீர் வழங்காமல் கொள்ளிடம் ஆற்றில் திருப்பிவிடப்பட்ட 40,000 கன அடி தண்ணீர் நாகை மாவட்ட நீர்நிலைகளில் நிரப்ப விவசாயிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த கொள்ளுமாட்டில் 40,000-50,000 கன அடி தண்ணீர் வீணாக போய் கடலில் கலக்கிறது. இதற்கு காரணம் அரசின் அலட்சிய போக்கு தான் காரணம். அதாவது குடிமராமத்து பணிகள் நல்லா நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. குடிமராமத்து பணிகள் நடந்தால் போதாது, அந்த குளங்களுக்கு தண்ணீர் போக வேண்டும். குட்டை குளம் குட்டையில் தண்ணி போனாலும் நீர்மட்டம் உயரும். கஜா புயலுக்கு பிறகு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மழையை இதுவரை பெய்யவில்லை. இந்த வருகின்ற தண்ணீராவது வாய்க்கால் வழியாக குளம் குட்டை நம்பினால் நீர்மட்டமாக உயரும். அதற்கும் வழி இல்லாமல், பாசனத்துக்கும் செல்லாமல் வீணாக விரயமாகிறது இந்த தண்ணீர். இதற்கு காரணம் அரசினுடைய அலட்சிய போக்கு.
கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் எச் வசந்தகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் எஸ் ஆஸ்டின், காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பிரின்ஸ் ராஜேஷ்குமார் ஆகியோர் நாகர்கோவிலில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய வசந்தகுமார், கன்னியாகுமரி மாவட்டத்தில் மத்திய அரசு திட்டமிட்டுள்ள சூழலியல் தாங்கு மண்டலங்கள் அமைந்தால் 17 வருவாய் கிராம மக்களின் அடிப்படை வாழ்வாதாரம் சிதைந்துவிடும் என்று தெரிவித்தார். இதுகுறித்து திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்களுடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து முறையிட உள்ளதாக அவர் கூறினார். குமரி மாவட்டமே ஏற்கனவே குறைந்த ஒரு பரப்பளவு உள்ள மாவட்டம்தான். அந்த பரப்பளவு உள்ள மாவட்டத்திலையும் இவங்க இந்த 17 வருவாய் கிராமங்களையும் அதுக்குள்ளே சேர்த்துட்டால் இந்த மக்கள் அடிப்படை வாழ்வாதாரம் எல்லாம் சிதைஞ்சிரும். எனவே அதை நீங்கள் எடுக்கக்கூடாது. நம்ம எம்எல்ஏக்கள் எல்லாம் சொன்ன மாதிரி 0 வரலையும் நிறுத்திக்கணுங்கிறது தான் எங்கள் கோரிக்கை. நெல்லை மாவட்டம் கடற்கரை கிராமமான உவரியில் கடற்கரை பகுதியில் 20 நீளமும் 50 எடை கொண்ட திமிங்கலம் இறந்த நிலையில் கரை ஒதுங்கியது. இதுகுறித்து மீனவர்கள் அளித்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் திமிங்கலத்தின் உடலை அப்புறப்படுத்தினர். மேலும் திமிங்கலம் இறந்து கரையை ஒதுங்கியதற்கான காரணம் குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த கிருஷ்ணாபுரம் அங்கன்வாடி மையத்தில் தேசிய ஊட்டச்சத்து மாத விழாவையொட்டி சத்தான உணவே ஆரோக்கியமான வாழ்வு என்ற கருப்பொருளின் அடிப்படையில் தாய்மார்களுக்கு செஞ்சி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்டம் சார்பில் ஊட்டச்சத்து மாவின் முக்கியத்துவம் குறித்து செயல்முறை விளக்கம் அளிக்கப்பட்டது. செஞ்சி ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சித் திட்ட அலுவலர் ஜமுனாபாய் தலைமையில் நடைபெற்ற இந்த செய்முறை விளக்கத்தில் ஊட்டச்சத்து மாவின் மூலம் குழந்தைகளுக்கு விரும்பும் வகையில் லட்டு, அடை, கஞ்சி ஆகியவை சமைத்து காட்டப்பட்டது. பெரம்பலூர் மாவட்டம் அயலூர் அடுத்த ஜீவா நகர் பகுதியில் இருந்த கள்ளிச்செடியில் இருந்து குழந்தை அழும் குரல் கேட்டுள்ளது. இதனையடுத்து அங்கு சென்ற கிராமத்தினர் சாக்குப்பையில் சுற்றப்பட்ட நிலையில் உயிருடன் இருந்த ஆண் குழந்தையை மீட்டு பெரம்பலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து மருவத்தூர் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வீட்டில் படம் பார்த்துட்டு இருந்தோம். ஒரு ரெண்டு அம்மா வந்து குழந்தை கத்துற சத்தம் மாதிரி பின்னாடி கேட்க சொன்னாங்க. வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தா ஒரு சாக்கில் குழந்தை கிடந்துச்சு. அப்புறம் அதை எடுத்து அங்கிருந்த லேடிஸ் கிட்டலாம் கொடுத்தோம். அங்கே பார்த்தா அவங்க தொப்புள் கூடி கட் பண்ணிட்டு சுடு தண்ணி வச்சு க்ளீன் பண்ணாங்க. குழந்தைய மேலே இருந்த வெள்ளை தோல் மாதிரி இருந்துச்சு. அப்போ உடனே 108 ஃபோன் பண்ணி வர சொன்னோம். வந்தாங்க. இப்போ குழந்தைக்கு சிகிச்சை நடந்துட்டுருக்கு. கொஞ்சம் பேர் நல்லபடியாக இருக்குது, பரவாயில்ல. என்ன குழந்தைங்க? ஆண் குழந்தைங்க. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் அழகுக்கு அழகு சேர்க்கும் வகையில் நட்சத்திர ஏரி அமைந்துள்ளது. இந்த நட்சத்திர ஏரியில் சுற்றுலாப் பயணிகள் படகு சவாரி செய்து மகிழ்ந்து செல்வது வழக்கம். இப்படிப்பட்ட சிறப்புகள் பெற்ற நட்சத்திர ஏரியில் 4 படகு கூழாம்கள் உள்ளன. 3 படகு கூழாம்கள் தமிழக அரசு கட்டுப்பாட்டில் உள்ளது. 1 படகு கூழாம் தனியார் நிறுவன கட்டுப்பாட்டில் உள்ளது. கொடைக்கானலில் படகு சவாரி செய்யும் சுற்றுலாப் பயணிகளிடம் தனியார் படகு கூழாம் அதிக கட்டணம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. எனவே தனியார் கூழாமின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சி மூலம் தினந்தோறும் சேகரமாகும் குப்பை திட்டுகள் பகுதியில் உள்ள குப்பை கிடங்கிற்கு எடுத்துச் செல்லப்படும். ஆனால் கடந்த 2016 ஆண்டிற்கு பிறகு அந்த குப்பை கிடங்கிற்கு குப்பைகள் எடுத்துச் செல்வது குறைக்கப்பட்டு திடக்கழிவு மேலாண்மை கிடங்குகளுக்கு குப்பைகளை எடுத்துச் சென்று தரம் பிரிக்கும் பணி நடைபெற்று வந்தது. இப்படி கிடங்கில் தரம் பிரிக்கப்படும் குப்பைகளால் அப்பகுதியில் வசிக்கும் சுமார் 500 மேற்பட்ட குடியிருப்பு வாசிகள் பல்வேறு நோய் உபாதைகளுக்கு ஆளாவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே வேறு இடத்திற்கு இந்த கிடங்கை மாற்ற வேண்டும் என பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். எங்க ஏரியாங்கெல்லாம் சுத்தமா வச்சிருக்காங்க. எங்களுக்கும் வந்துட்டு நாங்களும் எம்எல்ஏ இருக்க முடியாது. இன்னைக்கு வந்து 10 நிக்கிறவங்க வந்து மூக்க பத்திட்டு நிக்கிறாங்க. நாங்க இத்தனை வருஷமா அங்க இருக்கோம், நாங்க எப்படி இருக்கிறது சொல்லுங்க. இத்தனை வருஷமா நாங்க இருக்கோம், இத்தனை வருஷமா நாங்க இருக்கிறதுல வந்து நாங்க அதே நாகத்துலதான் இருக்கோம். அந்த நாகத்துல இருந்து யாருக்காவது போன் பண்ணி சொன்னா ஆள் இல்ல, ஆள் இல்ல, ஆள் இல்லதான் சொல்றாங்க. யாருமே வந்து கிளியர் பண்றது கிடையாது. தருமபுரி மாவட்டம் சங்ககிரி நீதிமன்றத்தில் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு நீதிபதியாக ராஜேஷ் கண்ணா பணிபுரிந்துள்ளார். அப்போது பணியை முடித்துவிட்டு தனது வீட்டிற்கு காரில் ராஜேஷ் கண்ணா சென்று கொண்டிருந்தார். அப்போது எதிரே வந்த இருசக்கர வாகனத்தின் மீது கார் மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த நபர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். வழக்கு குறித்து பாதிக்கப்பட்டோரின் குடும்பத்தார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். இந்நிலையில் தற்போது அரூர் சார்பு நீதிமன்றத்தில் நீதிபதியாக பணிபுரிந்து வரும் ராஜேஷ் கண்ணா என்பவரை தற்காலிகமாக பணியிடை நீக்கம் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
மதுரை மாவட்டம் முசிலம்பட்டி அடுத்த வந்திப்பேட்டை நாடார் புதுத்தெரு வி கே எஸ் தெரு இணையும் இடத்தில் சாக்கடை கழிவு நீர் செல்கிறது. இந்த சாக்கடை கழிவு நீரில் தங்கம் வெள்ளி போன்றவைகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் வயதான மூதாட்டி ஒருவர் தினமும் காலையில் கிளறி விடுவதாக அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த பகுதியில் நகைக்கடை, நகை அடகுக்கடை, தங்க நகை மெருகு போடும் கடைகள் அதிக அளவில் இருப்பதால் சிறு குண்டுமணி அளவு தங்கம் கிடைப்பதாகவும் அதனை அந்த மூதாட்டி சேகரித்து விற்று வருவதாகவும் இப்பகுதி மக்கள் கூறுகின்றனர். சென்னை ஈச்சம்பாக்கத்தில் 27 நீர்நிலைக் குளம் தாங்கல் ஆகியவை ஆக்கிரமிக்கப்பட்டது தொடர்பாக தொடரப்பட்ட பொதுநல வழக்கை தொடர்ந்து சோழிங்கநல்லூர் வட்டாட்சியர் பிரபாகரன் தலைமையில் வருவாய்த்துறை ஆய்வாளர் ஐயப்பன், நில அளவை மற்றும் மாநகராட்சி அதிகாரிகள் என சுமார் 55 பேர் ஈச்சம்பாக்கம் பகுதியில் நீர்நிலைகள் இருந்த இடத்தை கண்டுபிடித்து அளந்து வருகின்றனர். பின்னர் அங்கு கட்டப்பட்டிருந்த வீட்டின் உரிமையாளர்களின் விவரங்களை சேகரிக்கும் பணியிலும் அதிகாரிகள் ஈடுபட்டு வருகின்றனா்.